நம்ம ஏன் சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணுமோ, அதனால் என்ன பிரயோஜனம், அதோட எத்தனை பேசிக் ஸ்டைல்ஸ் ஆஃப் சன்கிளாஸ் இருக்குன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ப்ரொடக்ட் ஃப்ரம் யூவி ரே, சன்லைட்லேருந்து வர யூவிஏ யூவிபி அப்படின்ற ரெண்டு டைப் ஆஃப் ரேஸை பிளாக் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சன்கிளாஸ் வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த யூவிஏ யூவிபின்ற ரெண்டு ரேஸ் தான் கண்புரை நோய் வர்றதுக்கான முக்கியமான ரீசனாக சொல்லப்படுது. அடுத்து வந்து ப்ரொடக்ட் ஃப்ரம் என்விரான்மெண்ட், நீங்கள் பைக்கில் போகும்போது மணல் தூசு உங்கள் கண்ணில் விழுந்து பறந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சன்கிளாஸ் வந்து டஸ்ட் சாண்ட்லேருந்து கண்களை பாதுகாப்புற ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து கம்ஃபர்ட் விசன், வெளியில் பிக்னிக் அவுட்டிங் டூருக்காக மவுண்டைன் பீச்சஸ் மாதிரியான பிளேஸுக்கு போகும்போது சீனரியோட விசனை சன்கிளாஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அடுத்து வந்து டார்க் அடாப்ஷன், கடுமையான வெயில் நேரத்தில் ஒரு 2-3 ஹவர்ஸ் அலைஞ்சிட்டு திடீர்னு நிழலில் இல்லைனா ஏதாச்சும் ஒரு லைட் கம்மியாக இருக்கிற பிளேஸுக்கு வந்தால் ஐஸ் வந்து டார்க்காக டிஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வராமல் சன்கிளாஸ் வந்து காப்பாற்றும். அடுத்து வந்து ப்ரிவெண்ட் ஐ ப்ராப்ளம், சன்கிளாஸ் ஐலிட் கேன்சர் அண்ட் கண்ணை சுற்றி வர கருவறையும் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்காக சன்கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து முக்கியமான ரீசனாக ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ஃபேஷன் அசசரிஸாக யூஸ் பண்ணுறோம். சன்கிளாஸை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறதே ஃபேஷன் அசசரிக்காக தான். கண்டிப்பாக உங்களுக்கு பக்கவாக சூட் ஆகிற சன்கிளாஸ் வந்து உங்களோட பெர்சனாலிட்டியை ஒரு படி லிஃப்ட் பண்ணி காட்டும். ஸோ இப்போது நம்ம சன்கிளாஸோட பேசிக் ஸ்டைல்ஸ் அண்ட் டைப்ஸ்லாம் என்னென்னாலும் பார்க்கலாம்.